ஒரு சித்தர் சமாதி இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே அந்த சித்தர் உடைய சிலையும் வந்து இருக்குது. மேகமூட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த கடப்பற ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அங்கே தான் வந்துட்டேன் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகே. நான் உங்கள் சுனில். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருவதமலைக்கு தான் வந்திருக்கோம். இந்த பருவதமலைக்கு இரவு நேர பயணமாக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான ஒரு பயணமாக வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, ஸோ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா, ஸோ புகழ் அப்படி வந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பக்கமலை அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த பக்கமலை வீடியோவில் நம்ம கூட வந்து வந்திருந்தார். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வராரு, சொல்கிறதுங்க வந்திருக்காரு. சரி, நம்ம தொடர்ந்து வந்து பயணம் பண்ணலாம், போயிட்டே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து நம்ம வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ரொம்ப தூரம் வந்து நடந்து வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு லைட் வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து லைட் இருக்குமா இருக்காதானா வந்து தெரியல. தெரிஞ்சு இருக்காது தான், இருக்காதுப்பா, தோராயமாக சொன்னேன். ஹலோ, ஒரு 5 நிமிஷம் உங்களால் பேசாமல் இருக்க முடியுமா? ஓ, என் பின்னாடி வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியாது, ஏன்னா அது சைடில் இருக்குது மேலே. அதனால் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து போயிட்டு அங்கே வந்து லைட்டு எப்படி இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கீழே வந்து மலை அடி வரதுக்கு நம்ம இன்னும் வந்து போகலை. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து தெரியும். ரொம்பவே இப்போவே வந்து வந்து கஷ்டமாயிடுச்சு. ஆல்ரெடி நான் வந்து பருவதமலைக்கு வந்திருக்கேன், ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா, ஸோ நைட் ட்ரிப் வந்து நான் வந்ததே இல்லை, அதனால தான் இப்போ வந்திருக்கேன். சரி, போயிட்டே இருப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறத வந்து இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக வந்து அந்த வண்ணதுரிக்கு அம்மன் பிள்ளையார் கோயிலெலாம் வந்து தாண்டி லெஃப்ட் சைடில் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு கட்டிங். ஸோ ஒருத்தர் ஓடுறாரு பார்த்தீங்களா, என் பின்னாடி அங்கே பாருங்கள், ஒரு லைட் இருக்கு இல்லையா, ஒரு லைட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லைட்டு வந்து எவ்வளோ தூரம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து எங்களுக்கு வந்து தெரியல அவ்வளோவும் சரியாக. ஸோ போக போ எல்லாமே வந்து டார்க், அதாவது இருட்டில் தான் வந்து நம்ம பயணம் செய்யணும். எல்லாம் அந்த மொபைல் டார்ச் லைட்டு, ஸோ இல்லாட்டி வந்து ஸோ அந்த நம்ம கையில் அடிச்சிட்டு போகலையா, அந்த மாதிரியான ஒரு டார்ச் லைட்டு ஏதாச்சும் ஒரு லைட் இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த மலை வந்து ஏற முடியும். ஸோ ஏன்னா போகும்போது வந்து எதுவுமே இருக்காது, கொஞ்சம் தூரம் தான் இந்த ஸ்டெப்ஸே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து அந்த கல் முள்ளு பாதைகள் தான், வேறு எதுவுமே இருக்காது. ஆமாம், வாட்டர் வந்து முக்கியம், ஏன்னா தண்ணி வந்து கிட்டத்தட்ட இந்த மலை வந்து நீங்கள் நம்ம எவ்வளோ வந்து வேகமாக ஏறணுமோ வேகமாக வந்து ஏறினாலே கிட்டத்தட்ட வந்து 4 hours ஆகும். ஸோ அப்போ அந்த வாட்டர் வந்து எவ்வளோ வந்து தேவைப்படுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. பகலில் வந்தால் வந்து ஃபுட்டு முக்கியம், இந்த குளுக்கோஸ் பவுடர், இந்த தேன் மிட்டாய் கொஞ்சம் அதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. வாட்டர் முக்கியம், அதிகமாக எடுத்துக்கோங்க. சரியா, சரி ஓகே, போகலாமா? ஆக்சுவலாக அங்கங்கே வந்து ஒரு கரண்ட் மரம் வச்சு, ஸோ லைட் இருந்தது. ஸோ நைட் பயணமாக பகல் பயணத்தில் வந்து வேர்த்து விலை வலுத்து போயிடும். ஸோ நைட்டில் ஸோ இங்கே பாருங்கள், வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வில விளக்கம் ஆரம்பிச்சிருச்சு. என் பின்னாடி வந்து பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து லைட்ஸே கிடையாது, பார்க்கும்போதே தெரியுதுல்ல, ரொம்ப ரொம்ப இருட்டாக இருக்குது, ரொம்ப பயமாகவும் இருக்குது. போனால் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்தோம், அதுக்குள்ளே வந்து எங்களுக்கு அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ போக பார்த்து வேணா என்னோடய ஷர்ட்லாம் வந்து கழட்டி போட்டு அதுக்கப்புறம் தான் ஏற ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ தூரம் ஏற முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம ஏறி போயிட்டே இருப்போம். ஸோ அது மட்டும் இல்லை, பருவதமலைக்கு ஸோ பருவதமலை ஏன் வந்து பேர் வந்துச்சு அப்படிங்கிற அந்த காரணத்தையும் நான் போக போக சொல்கிறேன். அடுத்ததாக நான் இன்னொரு இடத்துல எப்படி வந்து நம்ம நின்று ஸோ சோர்ந்து போய் உட்காந்து ஒரு இடத்துல பேசுவோம். ஸோ அந்த இடத்துல நான் சொல்கிறேன், பார்க்கும்போது ரொம்ப வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வெறும் அந்த மொபைல் டார்ச் லைட் தான் அடிச்சுக்கிட்டு ஸோ அது வழியாக தான் வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் டார்ச் லைட்டே இல்லாமல் கூட வராங்க, பாவம் குத்து மதிப்பாக அப்படி வந்துட்டுருக்காங்க. நம்மக்கிட்ட வாட்டர் இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். சரி ஓகே, போயிட்டே இருப்போம். ஆ, போகலாம்.
ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சித்தர் சமாதி இருக்குது, இங்கே ஒரு சித்தர் சமாதி இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே அந்த சித்தர் வந்து சிலையும் வந்து இருக்குது. நம்ம அந்த ஸ்டெப்ஸை வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து ஏறி முடிக்கல, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour வந்து ஏறிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம கடக்கல, இந்த ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் வந்து கல் முள் பார்த்தா தான் வந்து வரும். ஸோ ரொம்பவும் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஆனால் ஏறிக்கிட்டே வரும். எங்ககிட்ட வந்து கொஞ்சம் வரும்போது வந்து அந்த குளுக்கோஸ் பவுடர்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நீங்களும் வரும்போது இந்த தேன் மிட்டாய், குளுக்கோஸ் பவுடர், கொஞ்சம் லெமனு, ஸோ வாட்டர் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. சாப்பிடாமல் மட்டும் வராதிங்க, சாப்பிட்டு வாங்க. ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க சாப்பிடாமல் வராதவங்களாம். ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிசர் சமையலாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் நேரம் வந்து மேலே தான் போகணும், போயிட்டே இருப்போம். இரவு பாதையில், அதாவது இந்த இரவு பாதை பர்வதமலை பயணத்தில், ஸோ கடைசி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மேலே ஏறி வந்துட்டோம். அதாவது நம்ம இந்த கடப்பற ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அங்கே தான் வந்துட்டேன். இங்கே பாருங்க செம கூட்டம், எல்லாருமே வந்து மேலே எப்படி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டே போயிட்டு இருக்காங்க. பகலில் இந்த கடப்பற ஸ்டெப் வந்து ஏறது ரொம்ப கஷ்டம், ஆனால் நைட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஏறுறாங்க தெரியுமா. அதாவது இந்த பர்வதமலைக்கு பகலில் வர்றதை விட நைட்டில் வர்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு அட்வென்ச்சராக இருக்கும், ஒரு சாகச பயணமாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். என்னங்க பாருங்கள், இந்த கடப்பற ஸ்டெப்ஸை பகல்லையே வந்து அப்படி இருக்கும். எல்லாருமே ஓம் நமன் சிவாயா அப்படின்ற அந்த ஒரு மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே தான் வந்து ஏறிட்டு இருக்காங்க, ஏன்னா அவ்வளோ பயம். சரி, நம்மளும் ஏறலாம், நின்றது போதும், மேலே போகலாம். அதுக்கப்புறம் சூரிய உதயம் எல்லாத்தையும் பார்க்கலாம், போகலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே ஏறி வந்துட்டோம். அதாவது வந்து மேலேனா ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இந்த 20 நேரம் வந்து பயணத்தில் ரொம்ப தூரம் வந்து ஏறி வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப வந்து பயங்கரமாக அடிக்குது, இல்லை ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து ஏறி வந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து சிவனுடைய பாதம் அப்படின்னு வந்து இங்கே ஒன்று இருக்குது. சிவன் பாதம் மேலே விபதி பூசிக்கிறாங்க. இது அப்படியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பாதை எப்படி இருக்குன்னா எங்க பாருங்க. இது ஒரு மலை ஒரு குகைக்குள் போற மாதிரி வந்து இருக்கு பாருங்க. அந்த அந்த பாதை ரொம்ப பயங்கரமா இருக்குது. இந்த பாதையில் வந்து யாரும் தப்பி தவிர வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே வந்து வேலியும் வந்து போடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வேலியும் வந்து டேமேஜ் தான் ஆகிட்டே இருக்கு. இங்கே வந்து குழந்தைகள் இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே வந்து ஈஸியாக போய் விழுந்துட முடியும். இங்கே வந்து குழந்தைகள் யாராவது வந்து வயசானவங்களோ சும்மா லைட்டாக வந்து ஸ்லிப் ஆனாலும் கீழே அவ்வளோதான், கரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்க இல்லையா, கேரண்டி. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஒன்று ஒரு சிறிய வந்து ஒரு பாதை, அதாவது இந்த மலைக்கு அடியில் ஸோ பார்க்க கீழே ஒரு கோகை போன்ற ஒரு அமைப்பு. ஸோ பகலில் வந்தால் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். நான் பகலில் வந்து சன்ரைஸுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் தெளிவாகவே காட்டுறேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து மேலே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வந்து ஒரு ஒரு கோயில் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மகான் மௌன யோகி விரோபானந்தா குருஜி மடம் அப்படின்னு வந்து ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காற்று வேறு ரொம்ப அடிச்சுட்டே இருக்குது, அதனால் நான் பேசுகிறது காற்று வேறு எனக்கு ரொம்ப வந்து சில்லுன்னு குளிருது ஏரியா. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஷர்ட் போட வேண்டியது தான். ஸோ அந்த மடத்தில் வந்து ஸோ உங்களுக்கு என்னதானா கன்ஃபார்ம் ஆக்சுவலாக என்னென்னா தயிர் சாதமோ அந்த லெமன் ஊறுகாய் பிக்கல் தருவாங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ரொம்ப குளிருதுங்க, ரொம்ப சில்லுன்னு குளிருது வேற. எப்படி இருக்குன்னா ஒரு அண்டார்டிகாவில் உங்களை கொண்டு போய் விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் பேசுறது கூட உங்களுக்கு இந்த மைக்கில் வந்து காற்று ரொம்பவும் இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு சில்லுன்னு. சரி நம்ம தொடர்ந்து போயிட்டே இருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வந்துட்டோம், அதாவது மேலே வந்து உச்சியில் இருக்கிறோம். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய வந்து பூஜைகள்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. அதாவது இங்கே வேலெலாம் வந்து வச்சு ஸோ நிறைய இந்த அகல் விளக்கெல்லாம் வந்து நெய் தீபம்லாம் வந்து ஏற்றி நிறைய வந்து இங்கே பூஜைலாம் வந்து நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கருவறையில் இருக்கிற ஸோ சிவனை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து என்ன ஒரு ஸ்பெஷலாக ஸோ நம்மளே வந்து பூஜை பண்ணிக்கலாம், அங்கே அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் காலையில் அந்த சன்ரைஸ் அந்த இங்கே இந்த பருவதமலை உச்சியிலேருந்து ஒட்டு மொத்த அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து காட்டுறேன். சரி வாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ரொம்ப குளிராக இருந்துச்சா. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நைட்டை வந்து அப்படியே கடந்து வந்துட்டோம். இருந்தாலும் இன்னும் வந்து காற்று அடிச்சுட்டே இருக்குது, ரொம்ப குளிர் தாங்கவே முடியலை. நாங்களும் இந்த சன்ரைஸ்க்காக வந்து ரொம்பவும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம், சன்ரைஸ் கிடைக்கவே இல்லை. பாருங்களேன் இப்போ வரைக்கும் அப்படியே சங்கு சத்தம் வேறு, நைட்லேருந்து அந்த சங்கு சத்தம் வேறு ஊதிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, பின்னால் பாருங்கள் கோயில் பருவதமலையுடைய உச்சில தான் நம்ம வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து இப்போ இந்த சன்ரைஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், அதுக்காகவே வந்து வந்தது. ஆனால் இன்னமும் வந்து நமக்கு அந்த மூமெண்ட்டு மட்டும் இன்னும் கிடைக்கவே இல்லை. ஸோ கீழே அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழி வந்து உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ லாங் அப்படியே நடந்து வந்திருக்கோம். இந்த குட்டி குட்டி அந்த மேகங்கள்லாம் வேற அப்படியே. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவும் அழகாக இருந்தது. இப்போ நான் இறங்கும்போது வந்து இந்த வழி வந்து நீங்கள் நைட்டில் வந்து அவ்வளோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ நான் இறங்கும்போது இந்த வழி வந்து எவ்வளோ டேஞ்சரான ஒரு வழி, எப்படி இருக்குது ஸோ அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் சன்ரைஸ் கிடைக்குதானு. ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு இப்போ தான் அந்த சன்ரைஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இதுக்கு பேர் வந்து சன்ரைஸ்லாம் கிடையவே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே அந்த பனி மூட்டங்கள் மேக மூட்டங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சூரியன் வந்து உங்களுக்கு தெரியுதில்ல பார்த்தாலே. ஸோ பின்னாடி அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேலேயே வந்து நமக்கு தெரியுது. இருந்தாலும் இதை நம்ம சன்ரைஸ்னு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ரெட் கலரில் ஸோ சன் எவ்வளோ அழகாக வந்து இருக்கு பாருங்க. அது வந்து பாதியாக இப்போது மேகலாம் மறைச்சிக்கிட்டு இப்போ இவ்வளோ நேரம் இதுக்காக தானே வெயிட் பண்ணோம். சரி பார்த்துட்டு கீழே இறங்கி போயிட்டே இருக்க வேண்டியது தான். முடிஞ்சவரை நம்ம வந்து சன்ரைஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ பார்த்ததுக்கப்புறம் இதுதான் இறங்குற வழி, இறங்க போகிறோம். இதுவே வந்து இங்கே பயமாக இருக்குது, இன்னும் வந்து டேஞ்சரான வழியெலாம் இருக்குது. ஸோ அங்கே பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது நம்ம ரொம்ப டேஞ்சரான ஒரு பிளேஸு. நம்ம நைட்டே ஏறி வந்துடல கடப்பாறை ஸ்டெப்பு, அதை விட ரொம்ப பயங்கரமான ஒரு பகுதி தான் இது, இறங்குற பகுதி. நீங்களே வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருவதமலையை வந்து நம்ம வந்து நைட் ட்ரெக்கிங் பண்ணிட்டோம். இப்போ காலையில் வந்து இறங்கிட்டு இருக்கோம். பாதி வழியில் இருக்கும் பாருங்க.
அப்படியே வந்து மேகமூட்டம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே அப்படியே போயிட்டு இருக்கு பாருங்க பின்னாடி, பார்க்கறதுக்கே செம்மையா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு கண்குள்ளா காட்சியெல்லாம் நேரில் வந்து பார்த்து அனுபவிக்கணும். அவ்வளோதான், வாழ்க்கையில் இதை விட இதெல்லாம் பார்க்காம இருந்து காசு போன சேர்த்து என்ன பிரயோஜனம், ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வந்து அனுபவிக்கணும். இப்போ இந்த மாதிரியான ஒரு பயணத்தில் தான் வாழ்க்கை அடங்கியிருக்குங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். ஸோ நீங்களும் வாங்க, ஸோ பயணம் செய்யுங்க, நல்லாவே இருக்கும். சரியா? சரி ஓகே, இப்போ நாங்கள் கிளம்பிய டைம் வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்புறோம். டிகே அண்ட் சுனில், அப்புறம் நண்பன் புகழ். ஓகே போகலாம்.